ரெண்டு சாமுவேல் 15 முதலாம் வசனத்தில், இதற்கு பின்பு அப்சலோம் ரதங்களையும் குதிரைகளையும் தனக்கு முன்பு ஓட 50 சேவர்களையும் சம்பாதித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு அப்சலோம் தனக்காக காரியங்களை ஆயத்தம் பண்ண ஆரம்பித்தான். கொஞ்சம் கொஞ்சமாக திட்டமிட்டு தந்திரமாக தன்னை ராஜஸ்தானத்திற்கு தூக்கி வைப்பதற்கு தேவையான காரியங்களை அவன் ஆயத்தம் பண்ண ஆரம்பித்தான். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒருபுறம் ஆண்டவர் சொல்கிறார், உன்னை உயர்த்துவேன், பாலாகால தலையகம் மாற்றுவேன் என்று சொல்கிறார். மறுபுறம், உனக்காக பெரிய காரியங்களை தேடாதே என்று ஆண்டவர் சொல்கிறார். அவர் நம்மை தலையாக்குவார், நாமே நம்மை தலையாக்கி கொள்ள அவசியமில்லை. தானே தன்னை தலையாக்கி அது நிமித்தமாக மாண்டு போன அநேகர்களில் ஒருவர் நமக்கு முன்பதராக இருக்கக்கூடிய உதாரணமானது அப்சலோமாக இருக்கிறார். நாம் ஜாக்கிரதையாக ஜெபிப்போம். நம்மை நாமே உயர்த்தி கொண்டு அதனுடைய விளைவுகளை நாம் அனுபவிக்க அவசியமில்லை. தேவனை நம்புவோம், விசுவாசிப்போம், அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். God bless you.